வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நிதி ஆணையம் பற்றி விரிவான விளக்கம் தருக அப்படிங்கிற ஒரு 12 மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அறிமுகம், நிதி ஆணையம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே சில வருவாய் சேவைகளை ஒதுக்கீடு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே சில வருவாய் சேவைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறதுக்காக, வரி வருவாயாக இருக்கலாம், மற்ற வருவாய்கள், அதாவது மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வருவாய்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்படும் வருவாய்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆணையம் தான் வந்து முடிவெடுக்குது. ஓகேங்களா? இந்த நிதி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் அமைக்கப்படுதுன்னா, குடியரசுத் தலைவரால் வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. ஓகேங்களா? நிதி ஆணையம் ஜனாதிபதியினால் 5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படுகிறது. நிதி ஆணையம் அப்படின்னு எடுத்துட்டுனா விதி 280 கீழே வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. அதாவது சட்ட விதி 280 கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஏற்படுத்தப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனாதிபதியால் அமைக்கப்படுகிறது. அதாவது 5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி வந்து நிதி ஆணையத்தை வந்து அமைக்கிறார். ஓகேங்களா? மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வரி வருவாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இந்த நிதி ஆணையம் மூலமாக. அதாவது ஜிஎஸ்டி வருவாய் போன்ற வரி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான உரிமை எந்த அமைப்புகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் தான் வந்து அதற்கான திட்டங்களை வந்து வகுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டது. இதே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அலுவலகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து பெறாத ஒரு அமைப்பு. அதாவது அரசியலமைப்பு அந்தஸ்து இருக்கும், அது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த நிதி ஆணையத்திற்கான பின்னணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அடிப்படை வரைவு 1921, அதாவது நிதி ஆணையம் உருவாக்கப்படுவதற்கான அடிப்படை வரைவு வந்து பார்த்திங்கன்னா 1921 வந்து உருவாக்கப்பட்டது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா முதல் நிதி ஆணையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1952. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேருவோட அரசாங்க காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையத்தை வந்து அமைச்சிருந்திருப்பார். ஓகேங்களா? இப்போ இதனோட ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேசி நியோக்கி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலைவராக இருந்திருப்பார். அதாவது முதல் நிதி ஆணையத்தான தலைவர். ஓகேங்களா? தற்போது வந்து பார்த்திங்கன்னா 15வது நிதி ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 2021-22 2025-26 வரைக்கும். ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு, இந்த இடைப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு 15வது நிதி ஆணையம். 2017 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உருவாக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இதற்கான தலைவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15வது நிதி ஆணையத்திற்கான தலைவர் வந்து என்கே சிங். ஓகேங்களா? நந்தகிஷோர் சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 15வது நிதி ஆணையத்தோட தலைவர். ஓகேங்களா? அடுத்து நிதி ஆணையத்தின் கடமைகள். நிதி ஆணையம் வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்து அதனோட கடமைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசு யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி வருவாயை வந்து ஒதுக்கீடு செய்கிறது. அதாவது மத்திய அரசினால் வசூலிக்கப்படுகின்ற வரிகளை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்கிறது யாரோட வேலைனா இந்த நிதி ஆணையத்தோட பொறுப்பு. நிகர வருமானத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையிலான பங்கீடு. அதாவது நிகர வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மத்திய அரசுக்கு வருகின்ற வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆணையம் தான் முடிவெடுக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மானியம் வழங்குதலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆணையத்தோட வேலைதான். அடுத்து மத்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக மானியம் வழங்குதல். அதாவது மத்திய ஒருங்கிணைந்த நிதி, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா மானியம் வழங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆணையத்தோட வேலைதான். நிதி ஆயோக் மற்றும் அதன் விளக்க குறிப்பேடு வழங்கிய பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சமர்ப்பிக்கிறது. அதாவது நிதி ஆயோக்கோட விளக்க குறிப்புகள் மற்றும் அது வழங்கிய பரிந்துரைகள், நிதி ஆயோக் வழங்கிய பரிந்துரைகளை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தோட 2 அவைகள், மக்களவை மாநிலங்களவை, இரண்டுலேயுமே வந்து வழங்குகிற பொறுப்பு யாருடையதுனா இந்த நிதி ஆணையத்தோட பொறுப்பு தான்.
மாநில நிதியாணையம், மாநில நிதியாணையம் வந்து பார்த்திங்கன்னா 73வது சட்டத்திருத்தம் 1993 உருவாக்கப்பட்டது மாநிலத்தில் நிதியாணையம். உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை வந்து கவனிக்கிறதுக்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியாணையம்னா மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இங்கே வந்து மாநில நிதியாணையம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளோட செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுக்காக. மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான வரி வருவாய் பங்கீடு வந்து இந்த அமைப்பு தான் கவனிச்சுக்கிறது. அதாவது மாநில அரசு வசூலிக்கின்ற வரி வருவாயை வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு வந்து எந்த விகிதத்தில் வந்து பகிர்ந்து கொடுக்கணும், எந்த விகிதத்தில் வந்து பங்கீடு செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுகளை எடுக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநில நிதியாணையம் தான். அடுத்த அமைப்பு, இந்த நிதியாணையம் வந்து ஒரு தலைவர் இருப்பார். யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பொது விவகாரங்களில் அனுபவம் மிக்கவராக இருப்பார். அதாவது தலைவர் வந்து ஒருத்தர் தான், அவர் வந்து பார்த்திங்கன்னா பொது விவகாரங்களில் அனுபவம் மிக்கவராக இருப்பார். உறுப்பினர்கள் வந்து 4 பேர் இருப்பாங்க, ஓகேங்களா. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 உறுப்பினர்களுமே உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க தகுதியுடையவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க. நிதி மற்றும் நிர்வாகத்தில் வந்து அனுபவம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இதில் இந்த நிதியாணையத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிதி மற்றும் நிர்வாகத்தில் வந்து அனுபவம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிதியியல் ரீதியிலான மிகுந்த அனுபவம் மிக்கவர்களாக இருப்பாங்க. நிதியியல் ரீதியாக சிறந்த அனுபவம் மிக்கவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதியாணையத்தில் இருக்கவங்க இருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து நிதியாணையத்தோட செயல்பாடுகள், செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உள்ளாட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான வரி வருவாய் பங்கீடு. அதாவது மாநில நிதியாணையம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகளுக்கு வரி வருவாய் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மானிய கொள்கைகளின் நிர்வாகம். அதாவது நிதியாணையம் வந்து 5 வருடங்களுக்கு ஒருக்காக அமைக்கப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 5 வருடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு வழங்கப்படுற மானிய கோரிக்கைகளோட நிர்வாகம் யார் கையில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாநில நிதியாணையத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளர்ச்சிக்காக மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை நீட்டிக்க தேவையான நடவடிக்கை. அதாவது பஞ்சாயத்து அதுக்கப்புறம் நகராட்சிகள் இந்த ரெண்டோட வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோட கன்சாலிடேட்டட் ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில நிதியாணையத்தோட வேலை. அடுத்து முடிவுரை அப்படின்னு எடுத்துன்னா 2021-22 முதல் 2025-26 வரையிலான 15வது நிதியாணையம் என்கே சிங் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் 2017 அமைக்கப்பட்டது, ஓகேங்களா. 2017 அமைக்கப்பட்ட நிதியாணையம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15வது நிதியாணையம், ஓகேங்களா. 15வது நிதிக்குழு மாநிலங்களுக்கான வரி வருவாயை வந்து பார்த்திங்கன்னா 41% வரைக்கும் உருவாக்குச்சு, ஓகேங்களா. 41% அளவுக்கு உயர்த்தி உருவாக்கியுள்ளது, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.